நம்ம ப்ராஜெக்ட் என்னது பேஷண்டோட ஹார்ட் பீட்டு காஃப் ரேட்டு பாடி டெம்பரேச்சர் மூணையும் மானிட்டர் பண்ணுறது தான் நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்ட். புரியுதா? இப்போ ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐஆர் சென்சார் மூலிமா ஹார்ட் பீட்டரை மானிட்டர் பண்ணிக்கிறோம். காஃப் லெவலை மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்டிஆர் யூஸ் பண்ணி காஃப் லெவலை மானிட்டர் பண்ணுறோம். டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு தெர்மிஸ்டர் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இங்கே டெம்பரேச்சர் சென்சாருங்கிறது என்னென்னா இப்போ ஹியூமனோட பாடி டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் சென்சாரோட அவுட்புட்டை சிக்னல் கண்டிஷனிங் வீட்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா, நீ டெம்பரேச்சரை வந்து பாடியில் வைக்கும்போது ஹீட் ஆகும். தெர்மிஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? டெம்பரேச்சர் ஹீட் ஆச்சுன்னா, டெம்பரேச்சர் வேல்யூ அதிகமாச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். அந்த வோல்டேஜை வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்குறோம். இங்கே சிக்னல் கண்டிஷன் யூனிட்ங்கிறது என்னென்னா வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டு. சிக்னல் கண்டிஷன் யூனிட்ங்கிறது என்ன பண்ணோம், நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது தெர்மிஸ்டரோட வேல்யூ தெர்மிஸ்டரோட சேஞ்சஸ் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது வோல்டேஜ் டிவைடரோட அவுட்புட்டு பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். சரியா? வோல்டேஜ் டிவைடரோட அவுட்புட்டு பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது இங்கே வோல்டேஜ் லெவல் 1-3 வோல்டேஜ் வரைக்கும் வேரி ஆகும். அந்த 1-3 வோல்டேஜ் வேரியேஷனை நம்ம டெம்பரேச்சர் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். 70 to 90 degrees Celsius நார்மலாக இருக்கிற மாதிரி அதில் கொடுத்துருப்போம். அது மாதிரி அது வேரி ஆகும். புரியுதா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிக் மேக்கர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இன்டர்னலாக அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பிக் மேக்கர் கண்ட்ரோலரில் இருக்கும். அதனால் பிக்குக்கு போகிறோம். அனலாக் ஏடிசி 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்டர்னல் ஏடிசி கிடையாது, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் கிடையாது. பிக் கண்ட்ரோலரில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்குது. அதனால் நமக்கு இதுக்கு போகிறோம். இங்கே எல்சிடி டிஸ்பிளே இதுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒவ்வொன்றையும் பாடி டெம்பரேச்சர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இங்கே காஃப் லெவலில் மானிட்டர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் போட்டிருக்கும். 2 LDR வச்சுருக்கோம். 2 LDR மூக்கு பக்கத்தில் வைக்கும்போது அதோட சுவாஸ் அந்த காஃப் ரேட்டரை மானிட்டர் பண்ணி அதை வந்து பிக் கண்ட்ரோலரில் இன்புட்டாக கொடுக்குறோம். பிக் கண்ட்ரோலர்னா பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர். 16F ஃப்ளாஷ் மெமரி டெக்னாலஜி, 8777Aங்கிறது இதுக்கு முந்தி வந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட அட்வான்ஸ் கண்ட்ரோலர். இது 40 pin மைக்ரோ கண்ட்ரோலர். பவர் சப்ளை, பவர் சப்ளைங்கிறது எதுக்காக கொடுக்குறோம், எல்லா யூனிட்டுமே 5 voltage ஒர்க் ஆகிறதுனால அந்த 230 voltage ஏசியை 5 voltage மாற்றுறதுக்காக நம்ம பிக் பவர் சப்ளையை யூஸ் பண்ணுறோம். இங்கே மேக்ஸ் 232ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நார்மலை விட அப்நார்மலாக ஆகும்போதோ ஜிஎஸ்எம் வழியாக எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு